ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் நம்ம சேனல் முண்டாஸ் கிச்சன். இப்போ கோலான் மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறது, நல்லா கிறிஸ்பி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் மல்லி இலையும் நல்லா சதைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் அரிசி பொடி, 1/2 டீஸ்பூன் அரிசி பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி, கொஞ்சம் தண்ணி இல்லாட்டி எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. நான் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். அதனால் அந்த ஃபிஷ்ஷை நல்லா கூட நல்லா பரட்டி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போதும், அதை ஊற வச்சுங்க. ஊற வச்சு நல்லா கிறிஸ்பியாக தேங்காய் எண்ணெயில் வறுத்துடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு மீனும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்துச்சு, கொஞ்சம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீனை அது கூட சேர்த்திட்டு ஒரு பக்கம் நல்லா வறுத்த பின்ன அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக விடுங்க. நல்லா சூடோடு அது சாதத்துக்கு பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் எடுத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நான் அடுத்த வீடியோவில் உங்களை புதிய ரெசிபியோடு நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.